ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் குரூப் டூ மெயின்ஸ் பார்த்தினா ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். குரூப் டூ எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன, அதில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ டாபிக்ஸ் வந்து இருக்குது, எதெல்லாம் கவர் பண்ணணும், அண்ட் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதில் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும், லைன் மேனேஜ்மெண்ட் லைன் வந்து நம்ம எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்டு இதில் வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அண்டு டாப் மார்க் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூ எக்ஸாமில் எவ்வளோ டாப் மார்க் எடுத்திருக்காங்க, இதை எய்ம் வச்சு படிக்கணும், அண்டு கட் ஆஃப் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் எவ்வளோ கட் ஆஃப் வந்து வரலாம், எதை தண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த எக்ஸாமில் ஜாப் கிடைக்கும், அண்டு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், அதில் அதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு குரூப் டூக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதா வந்து குரூப் டூக்கான பேட்டர்ன். ஸோ இதில் பிலிம்ஸில் அப்படிங்கிறது பிலிம்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து 200 கொஸ்டின் 300 மார்க்கு, ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்ம மெயின்ஸ் அப்படிங்கிறது வருவோம். பிலிம்ஸில் 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 5600 ப்ளஸ் வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 60,000-லேருந்து 75,000 வரைக்குமான மெம்பர்ஸை வந்து நமக்கு மெயின்ஸுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க. சரிங்களா, லாஸ்ட்டில் ஒரே மார்க்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து போடுவாங்க அப்படிங்கிறனால ஒரு 70,000-75,000 வரைக்கும் வந்து நமக்கு மெம்பர்ஸை வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா, ரைட். ஸோ இந்த மெயின்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பிலிம்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து அதுவுமே ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் மாதிரி தான். ஸோ பிலிம்ஸில் குவாலிஃபை ஆகி நம்ம மெயின்ஸுக்கு போக போகிறோம். மெயின்ஸில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு ரெண்டு பேப்பர் இருக்க போது. ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், அது பேரே எலிஜிபிலிட்டி தான் அப்படிங்கிற வர மாதிரி தகுதி தேர்வாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்லி ஃபார் வந்து நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து திருத்துறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது தான். ஸோ இதில் 100 மார்க் டோட்டலாக, அதில் வந்து நம்ம 40 மார்க் கட்டாயமாக எடுத்தே ஆகணும். கட்டாயமாக 40 மார்க் எடுத்தால் தான் செகண்ட் பேப்பரை நமக்கு திருத்துவாங்க. சரிங்களா, ஸோ இது டோட்டலி நமக்கு வந்து தமிழ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதற்கான சிலபஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்மளுமே ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் வந்து இதில் மார்க் எடுத்துட முடியும். இதுக்குன்னு தனியாக ப்ரிப்பரேஷன் கொடுக்கணுமான்னு கேட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொடுக்கலாம். இதில் திருக்குறள் ரிலேட்டடான கட்டுரை வரைதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சிலபஸ் பேஸ் பண்ணியான ஒரு 5-6 கட்டுரைகள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ அதை நானே வந்து ஒரு ரெடி பண்ணி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த மொழிபெயர்ச்சி திறனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுடைய சைடில் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் போதுமானது. சரிங்களா, அதுவும் எப்படி என்ன இது அப்படிங்கிறது நான் தனியாகவே இந்த ஒரு பேப்பர் ஒன்றுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அசால்ட்டாக நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா, ஸோ இதை பற்றி நான் லேட்டராக வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். சரியா, ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பேப்பர் 2 அப்படிங்கிறதா. இந்த பேப்பர் 2 என்ன மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ஜாப் கிடைக்க போகுது. ஸோ இதில் 300 மார்க்கு, இந்த 300 மார்க்கில் பாஸ் மார்க்காக 90 மார்க் இருக்கும். ஸோ ஆனால் 90 மார்க்கை தாண்டினா நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்காது. டாப் மார்க் தான் நம்ம வந்து அச்சீவபிள் பண்ணணும். இந்த 90 மார்க் எதுக்கு அப்படின்னா இந்த நிறைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகரியெலாம் வந்து இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த லோவாக வந்து நமக்கு வந்து 90 கூட கம்மியாக எடுத்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்காது. சரிங்களா, குறைஞ்சது 40 மார்க்காச்சும் எடுக்கணும். 40 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறனால இந்த குறைஞ்சபட்சம் அந்த 40 மார்க் அப்படிங்கிறது அந்த மினிமம் மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ போஸ்டிங் எல்லாமே இப்போ டாப் கேட்டகரி பொறுத்து தான் போடுவாங்க. சரிங்களா, இது இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தமாக வந்து அதில் 40 மார்க்குக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து டோட்டலாக டாப் மார்க் 40 மார்க்கோ இல்லை வந்து எதுவுமே போடாமல் 0 மார்க்கோ அந்த மாதிரிலாம் வந்து போடவே மாட்டாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 ஸ்லாட்டில் தான் வந்து மார்க் இருக்கும். 18-30 18, 21, 24, 27, 30 இதுக்குள்ளே மட்டும்தான் வந்து உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா பேனல் மெம்பர்ஸை பொறுத்து அவங்க மார்க் அப்படிங்கிறது இப்படி தான் வழங்கப்படும். சரிங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ வேரியேஷன் பார்த்து பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 12 மார்க்குள்ளே தான் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்டர்வியூ பார்த்து யாருமே பயப்படவே தேவையில்லை. சரிங்களா, ஏன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பெரிய மிகப்பெரிய பங்கு அப்படிங்கிறது வகிக்கவே வகிக்காது. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க, நீங்கள் வந்து ப்ரெசன்ட் வந்து ஆகிட்டீங்க, ஆப்சன்ட் ஆகாமல் இப்போ உள்ளே போயிட்டீங்க, இன்டர்வியூ பேனலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே மினிமம் உங்களுக்கு 18 மார்க் போட்டுருவாங்க. அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு 30 மார்க் தான் போடுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த 12 மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ கம்மியாக மொக்கையாக பண்ணாலும், எவ்வளோ நல்லா பண்ணாலும் உங்களுக்கு 12 மார்க்குள்ள தான் வேரியேஷன் இருக்கும். ஸோ இன்டர்வியூ பார்த்து யாருமே பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நமக்கு குரூப் 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, குரூப் 2 போஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்டிங் வந்து குரூப் 2 அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறனால. ஸோ ஒரு 100+ போஸ்டிங், 116-117 சம்திங் வந்து ஒரு அந்த மாதிரி தான் போஸ்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 பேர் வந்து நமக்கு வந்து இன்டர்வியூக்கு சூஸ் பண்ணுவாங்க. அதாவது 1:2 தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 116-120 அந்த மாதிரி தான் வந்து குரூப் 2 போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறனால 1:2 ஒரு 250 பேர் வரைக்கும் தான் நமக்கு இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேப்பர் 2 300 மார்க்கில் டாப் மார்க் எடுத்திருக்கவங்களாம் இடஒதுக்கீட்டின் படி வந்து அந்த வரி ஒரு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா, நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே
கிடைக்கிறதுல உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகிட்ட மாதிரி தான். அதே மாதிரி இந்த இன்டர்வியூலையும் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு இன்டர்வியூவில் ஒரு குறிப்பிட்ட மார்க் போடுவாங்க. இந்த 18-லேருந்து 30 மார்க் போடுவாங்க. இந்த 300 டாப் மார்க் எடுத்தவங்க தான் இன்டர்வியூக்கு அனுப்ப போகிறாங்க. இந்த மார்க் 300 மார்க்கு அண்ட் இன்டர்வியூவில் எடுக்கக்கூடிய மார்க், இது ரெண்டு மார்க்கையும் வச்சு இந்த 340 எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் ஸ்கோரிங் மார்க்காக உங்களுக்கு இருக்க போது. மேலே இருக்கக்கூடிய பிலிம்ஸோ எலிஜிபிலிட்டி பேப்பரோ அது எதுவுமே உங்களுக்கு வரப்போகிறதில்ல, சரிங்களா? அப்போ நீங்கள் கவனம் முழுக்க எங்கே இருக்கணும், பேப்பர் டூவில் இருக்கு, பேப்பர் டூவில் இருக்கணும் அண்ட் இன்டர்வியூவில் இருக்கணும், சரிங்களா? இந்த 340 மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு குரூப் டூக்கான போஸ்டிங் அப்படிங்கிறத போடுவாங்க. இதில் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம கிடைச்சிடாது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங் அளவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மீதி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 300 மார்க் மட்டும் கன்சிடர் பண்ணி மீதி இருக்கிற எல்லாருக்குமே, இன்டர்வியூ போனவங்க போகாதவங்க அவங்க எல்லாருக்குமே செலக்ட் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே வந்து கன்சிடர் எல்லாரையுமே வச்சு அந்த 300 மார்க்கில் எவ்வளோ டாப் மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து குரூப் 2A வந்து நமக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இதில் பேப்பர் 1 பற்றி நான் தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தனித்தனியாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, ஒரு 5 வீடியோஸ்க்குள்ளே அந்த பேப்பர் ஒன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவை, சரிங்களா? நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்போதைக்கு எதில் இருக்கணும் அப்படின்னா பேப்பர் டூவில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா பேப்பர் டூவில் அந்த 300 மார்க்கில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறமா இல்லையாங்கிறது எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் பார்க்க முடியுது ஃபிலிம்ஸில் நல்லாவே எஃபர்ட் போட்டு படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் கூட எடுத்திருக்காங்க, ஆனால் மீன்ஸில் அந்த அளவுக்கான ஹார்ட் ஒர்க்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்குறதில்ல. அது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மெயின்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதனாலையும் இருக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து மெயின்ஸ் என்னப்பா இது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற ஒரு லேசினஸ் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கவே இருக்காதிங்க. நீங்கள் ஃபிலிம்ஸில் பார்டர் மார்க் எடுத்தாலும் சரி இல்லை டாப் மார்க் எடுத்தாலும் சரி இந்த மெயின்ஸில் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போதைக்கான ஃபுல் எஃபர்ட் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு தான் போடணும். மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் தான் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சில இதை எல்லாத்தையுமே முடிவு பண்ண போகுது. ஸோ தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ரைட். ஸோ இந்த பேப்பர் டூ மெயின்ஸ் வந்து 300 மார்க் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டோட்டலாக 5 யூனிட் இருக்குது, சரிங்களா? 5 யூனிட் தான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிலிம்ஸில் போட்ட எஃபர்ட்டில் பாதி எஃபர்ட் போட்டாலே போதும் இந்த மெயின்ஸுக்கு அழகாக நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும், சரிங்களா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், பிலிம்ஸில் ஒரு தமிழ் மேக்ஸ் ஜென்ரல் சீரிஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதெல்லாம் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம், ஆனால் இந்த பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம், அதில் பாதி டைம் இருந்தாலே ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? இதில் யூனிட் 1 அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சரிங்களா? சயின்ஸ்னு பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படக்கூடாது. சயின்ஸுங்கிறது நம்ம படிக்கிற வரைக்கும் பார்க்குற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை விட ஈஸியானது எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ மற்ற டாப்பிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழக்க பக்கம் திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும், மறந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சயின்ஸுங்கிறது கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, திருப்பி ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது மறக்கவே மறக்காது. ஈஸியாக நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற டாப்பிக்லாம் உங்களுக்கு புக்கில் மெஜாரிட்டி அதிகமாகலாம் உங்களுக்கு வந்து இருந்துடாது. ஆனால் சயின்ஸ் டாப்பிக்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து புக்குலேயே உங்களுக்கு 80% கண்டென்ட் வந்து உங்களுக்கு புக்குலேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். அதுவும் 8th, 9th, 10th நிறைய உங்களுக்கு இருக்கும். சில டாபிக் நம்ம வந்து 11th, 12th ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து 23+ டாபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்கும், அதனால் 23+ டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு. அதில் டெக்னாலஜி ஓரியன்டான சில டாபிக்ஸ் இருக்கும், மெஜாரிட்டியாக உங்களுக்கு சயின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பிலிம்ஸில் படித்த நிறைய விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்தியா அண்ட் தமிழ்நாடு பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும், சரிங்களா? இதில் ஒரு 10+ டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து வருது. இருக்கிறதுலே சின்ன டாபிக், ஈஸியாக நம்மளால் முடிச்சிடலாம். 10+ டாபிக்னால் நீங்கள் வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய வேடிங் எல்லாத்தையுமே இது பண்ணி டாபிக் நம்ம எடுத்துக்கூடாது, சரிங்களா? அதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். ஒரு டாபிக் படிக்கும்போது இந்தியா அண்ட் தமிழ்நாடுன்னு இருக்குன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒட்டுக்கா படிச்சிக்கிறது தான் நல்லது, சரிங்களா? பொதுப்பணியாளர் வந்து பொதுப்பணியாளர் தேர்வாணையம் வந்து மத்திய லெவலையும் கொடுத்துருப்பாங்க, மாநில லெவலையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படி ரெண்டுத்தையும் தனித்தனி டாப்பிக்னு பார்க்காம ஒரே டாபிக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 10+ டாபிக் தான் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் யூனிட் 9 பார்த்த அந்த இ கவர்னன்ஸ், தகவல் அந்த சம்மந்தமான விஷயங்கள், தகவல் தொழில்நுட்பம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலேருந்து சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசு நிர்வாகம், மாநில அரசு நிர்வாகம், இந்த மாதிரியான ஈஸியாக நம்மளால் முடிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் வந்து சோசியல் இஷ்யூஸ் வந்து 3வது டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. இதோடைய ஃபுல் நேம் வந்து என்னன்னா சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தான், சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேரை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவில் தான் இருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக அந்த டாப்பிக்கும் பேரும் சரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் சரி ஈஸியாக பரிச்சயமான ரியல் லைஃபோட தொடர்புபடுத்திக்கூடிய அளவில் தான் இருக்கும். இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நமக்கு மறக்கிறதோ இல்லை புரியாமல் இருக்கிறதோ இருக்கவே இருக்காது. இதில் இருக்கிற டேட்டா நம்ம வந்து மெயின்ல ஏற்றுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்படுவோம் ஒழிய, மற்றபடி நம்ம வந்து படிக்கிறதுக்கு சிரமமே பட மாட்டோம். ஈஸியாக ஜாலியாக படிக்கலாம், சரியா? இதில் வந்து ஒரு 15+ டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? இதில் நிறைய டாபிக்ஸ் வந்து ஒரே டாப்பிக்ஸ்க்குள்ளே கம்பைன் ஆயிரும். இப்போ பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரே டாப்பிக்கை நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது ஒரு 15
பிளஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே நான் ஒரு கம்பைன் பண்ணி சொல்கிறேன், இருக்கிற வார்த்தையெல்லாம் ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காம கம்பைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் சரியா. ரைட், நெக்ஸ்ட் வந்து நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க மெயின்ஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை கரண்ட் இஷ்யூஸ் தான் இருக்குது சரிங்களா. கரண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ இஷ்யூஸ்னா இப்போ என்ன பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன விஷயங்கள் வந்து டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் டாபிக் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த நாலாவது நிமிடக்கும் அஞ்சாவது நிமிடம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. இதில் தமிழ்நாடு லெவல் இந்தியா லெவல் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதுன்னா எதுவுமே இல்லை, இந்த ஃபஸ்ட்டு மூணு யூனிட் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அது ஓரியன்டாக இப்போ என்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த யூனிட் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், அண்ட் இந்த யூனிட்டில் வந்து உங்களுக்கு கரண்ட் இஷ்யூஸ்வாக கேட்டாலும் வந்து ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பேரிடர்னு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ பேரிடர் மேலாண்மை படிக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு ஏதாவது லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயரில் வந்து ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதும்போது அது ஒரு வேல்யூபிள் ஆன்சராக வரும். ஸோ அப்போ வந்து நார்மலாக ஒரு 12 மார்க்குக்கு எல்லாருக்கும் ஒரு 7 மார்க் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க் 8.5 மார்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கரண்ட் டேட்டாவை இன்க்ளூட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ ஏதாவது சமீபத்தில் நடந்த டிசஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம், அப்படி கேட்டாங்கன்னா அதுதான் வந்து கரண்ட் இஷ்யூஸாக இருக்கும் சரியா. அதே மாதிரி தான் இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நோய்கள்னு ஒரு டாபிக் இருக்குது சரிங்களா. அதில் நீங்கள் ஒரு டாபிக் அதில் வந்து ஒரு இதை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து கொரோனாவை பற்றின விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வந்து சமீபத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அதே கொரோனா பற்றியே ஒரு டீட்டெயில்டு கேள்வியாக கேட்டாங்கன்னா அது நம்ம கரண்ட் இஷ்யூஸாக நம்ம எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டாபிக் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல, அழகாக ஈஸியாக முடிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான், ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி இது நான் எப்படி இது பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து ஈஸியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்குது, 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க்கு சரியா. ஸோ இந்த 6 மார்க் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 18 கேள்வி கேட்பாங்க, அதில் வந்து மூணு சாய்ஸில் விட்டுக்கலாம், 15 கேள்வியை நம்ம வந்து அட்டன் பண்ணணும் சரியா. 12 மார்க்கில் வந்து 12 கேள்வி கேட்பாங்க, அதில் 10 கேள்வி அட்டன் பண்ணணும், 2 கேள்வி சாய்ஸில் விட்டுலாம். அடுத்தது 15 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 8 கேள்வி கேட்பாங்க, அதில் 2 கேள்வி சாய்ஸில் விட்டுட்டு 6 கேள்வி நம்ம அட்டன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியாத கேள்விகளை சாய்ஸ்லேயே விடலாம் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க, எல்லா கேள்வியும் நமக்கு தெரியணும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து இதில் டாப் மார்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபுல் மார்க்கு அப்படியே வந்து 300-280-290 அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா. அதில் பாதி மார்க்கு நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி எல்லா கேள்விக்கும் எல்லா ஃபுல் மார்க்லாம் வந்து நமக்கு போட்டுறவும் மாட்டாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதில் மார்க் வாங்க ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா. அடுத்தவங்கள விட மற்றவங்களோட ஓவராலாக வந்து நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது சரியா. ரைட், ஸோ 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 90 மார்க்கு, 12 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 120 மார்க்கு, ஸோ இதில் 15 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 90 மார்க்கு சரிங்களா. ஸோ இதுக்கு தனியான இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, டோட்டலாக ஓவராலாக எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும், முக்கியமாக எல்லாத்தையுமே வந்து நம்ம எழுதி தான் ஆகணும் சரிங்களா. அதனால் 6 மார்க்கு மட்டும் 12 மார்க்கை மட்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ வேட் கவுண்டிங் பார்க்கும்போது இதில் 50 வேர்ட்ஸு, 12 மார்க்குக்கு 150 வேர்ட்ஸு, 15 மார்க்குக்கு 250 வேர்ட்ஸ் சரியா. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க்கு இந்த ஒவ்வொரு தனித்தனியான ஒவ்வொரு கேள்வியும் எவ்வளோ டைம் கூட நம்மளால் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டென்ட் ரெடி பண்ணி படிக்கணும் சரிங்களா. நம்ம பாட்டுக்கு 6 மார்க்குக்கு நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணிவிட்டு அங்கே எழுத முடியாமல் நம்ம வந்து தவிக்கக்கூடாது. ஸோ ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற அளவுக்கு தான் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு கேள்விக்கு நம்ம பண்ணணும், டைமிங் வச்சு கால்குலேட் பண்ணி தான் பண்ணணும். அண்டு நம்ம கண்டென்ட் வந்து 3 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறோம், ஒவ்வொரு கேள்வி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட் நோட் பண்ணி எழுதணும் மொழி, அதிகமாக எழுதக்கூடாது ரொம்ப கம்மியாக எழுதக்கூடாது சரியா. ஸோ 3 மார்க்கு 3 மினிட்ஸு, 12 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், 15 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 45 நிமிஷத்துக்குள்ளே 6 மார்க் டோட்டலாக, 12 மார்க்கை வந்து டோட்டலாக வந்து 70 நிமிஷத்துக்குள்ளே, 15 மார்க்கு டோட்டலாக 60 நிமிஷத்துக்குள்ளே சரிங்களா. லைன் ரொம்ப முக்கியம், லைன் வந்து இப்போ வந்து நமக்கு லைன் வந்து மென்ஷன் பண்ணலை டிஎன்பிஎஸ்சியில், இருந்தாலும் அந்த கொடுத்துருக்க வேட் கவுண்டிங்கை வச்சு இவ்வளோ லைன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 6 மார்க்குக்கு நமக்கு ஒரு 12 லைன் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது 12 மார்க்குக்கு நமக்கு 42 லைன் கொடுப்பாங்க, 15 மார்க்குக்கு 75 லைன் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் ஒரு லைன் வந்து நமக்கு விடை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதிலே ஒரு லைன் வந்து நமக்கு போயிடும், அப்போ மீதி இருக்கிற லைன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே 6 மார்க்லாம் வந்து இருக்கிற லைனே நமக்கு வந்து 10th மாதிரி இருக்கும் சரிங்களா. 12 லைனுங்கிறது அதில் 6 மார்க் வாங்குறதுக்கு அந்த லைன் வந்து 10th மாதிரி இருக்கும். இதே 15 மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து நிறையா இருக்கும், இந்த டைமிங்குள்ளே எழுதி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அவ்வளோ லைன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் எழுதுற மெத்தடாலஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 6 மார்க்கில் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் நிறைய கொடுத்து எழுதணும், 12 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பேஸ் நிறைய யூஸ் பண்ணி எழுதணும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் அந்த
பேப்பர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த மெத்தடாலஜி அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து மினிட்ஸ்னு பார்க்கும்போது 175 மினிட்ஸ். ஸோ அந்த 3 மணி நேரம் அப்படின்னா 180 நிமிஷங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு 175 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து முடி முடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாரானால் தான் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறது வேறு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போயிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே 7 நிமிஷத்துக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் அங்கே நம்ம எழுதும்போது வந்து ஒரிஜினலாக ஒரு 300 மார்க் எழுதும்போது டோட்டலாக எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக கணக்கை வச்சு நம்ம வந்து எழுத முடியாது இல்லையா. ஸோ அப்போ ஓவராலாக ஒரு 6 மார்க் முடிக்கிறீங்கன்னா 45 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், 70 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், 60 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஓவராலாக ஒரு டைமிங் வைங்க. இப்போ ஒரு சில கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் அதிகமாக எடுத்துக்கும், சில கேள்விகள் கொஞ்சம் கம்மி டைமிங் கூட எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு, அந்த கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப அது 6 மார்க், அது வந்து ரொம்ப கம்மியான டைமில் கூட எழுதிடலாம், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே கூட வந்து நம்மளால் எழுதிட முடியும். ஸோ இன்னொரு கேள்விக்கு வந்து நமக்கு ஒரு 4 நிமிஷம் எடுக்கலாம். ஸோ இதில் 1 நிமிஷம் குறையுதுன்னா இன்னொரு நிமிஷத்தில் அந்த ஒரு 6 நிமிஷத்தையும் 1 நிமிஷத்தையும் நம்ம வந்து போட்டுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு கற்றுக்கணும், அது எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸில் தான் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட் வந்து இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம எப்படி கவனம் செலுத்தி எப்படி எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன். என்ன அப்படின்னா மெயின்ஸில் மார்க் ஸ்கோரிங் ட்ரிக் என்ன அப்படின்னா இதில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் இதில் வந்து என்னென்னா 100%ல 60% கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. 60% வந்து கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், 30% வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. இதில் மெயினாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பேப்பரை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது சரிங்களா. ஏன்னா நம்ம ஸ்கூலில் காலேஜிலலாம் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா 100 மார்க்குக்கு 3 மணி நேரம் எழுதியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 300 மார்க்குக்கு 3 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறனால பேப்பரை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸ்டார்டிங்கில் எழுதுறவங்க எல்லாரையுமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது சரிங்களா. நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைமிங் கூட எழுதுகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒன்று. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் கவுண்டிங்கை குறைக்கணும், கம்மியான டைமில் வந்து நிறைய எழுதுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். அது இதெல்லாமே வந்து கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும், இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரணும் சரிங்களா. அது பண்ணி நம்ம வந்து இந்த பேப்பர் கம்ப்ளீட்டிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இதுதான் 30% அப்படிங்கிறது உங்களுக்கு பங்கு வகிக்க போகுது சரிங்களா. 10% அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது சரிங்களா. ஏன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒருத்தங்க கொச்ச கொச்சனை எழுதுகிற ஒருத்தங்களுக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் நீட்டாக எழுதுகிற ஒருத்தங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 மார்க் வந்து ஒவ்வொரு கேள்வியிலையும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும், 6 மார்க் 1 மார்க் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓவரலாக பார்த்திங்கன்னா அது ஒரு 5 மார்க் 8 மார்க் 10 மார்க் 12 மார்க் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும் சரிங்களா. ஸோ அதனால் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற 10%. ஸோ இதனால் நான் வச்சுக்கோங்க கண்டென்ட் இல்லைனா கண்டிப்பாக வேலையாகாது, நம்ம சும்மா எவ்வளோ தான் எழுதினாலும் எவ்வளோ ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் வேலையாகாது, கண்டிப்பாக கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டென்ட் 60%, 30% பேப்பர் கம்ப்ளீட்டிங், அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ப்ரெசன்டேஷனும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது சரிங்களா. ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறப்ப ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கிறது அப்படி இல்லை, நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதினாலுமே நீங்கள் ஒரு மாதிரி வந்து அலைன்மெண்ட்லாம் சரியா இல்லாமல் கொச்சை கொச்சம் மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது சரிங்களா. ப்ரெசன்டேஷன்ங்கிறது எது சொல்கிறேன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா வந்து அதில் அலைன்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் சரிங்களா. ஸோ கரெக்டான ஒரு ஸ்பேசிங் எடுத்து விட்டு நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சப்ஹெட்டிங் இருந்து இதிலேருந்து ஒரு ஸ்பேசிங் தள்ளி ஒரு சப்ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், அதுலேருந்து ஒரு ஸ்பேசிங் தள்ளி ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கணும், செகண்ட் லைன் இதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு இதுலேயே வந்து அடுத்த லைன் வந்து ஆரம்பிப்பாங்க, சில பேர் ஸ்டார்ட் பண்ண அடுத்த லைனில் வந்து மாற்றி ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு அலைன்மெண்ட்டாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு அலைன்மெண்ட் கரெக்டாக கொண்டு வரணுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்துட்டாலே உங்களுக்கு அந்த பேப்பர் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்டேஷன் தெளிவாக இருக்கும் சரிங்களா. ஸோ கண்டென்ட், பேப்பர் கம்ப்ளீட்டிங், ப்ரெசன்டேஷன், இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதோ ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்திட்டு மீதி 2 விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த குரூப் 2 எக்ஸாமில் இதற்கு முன்னாடி டாப் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2015 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 157.50 அப்படிங்கிறது தான், 5.50 அப்படிங்கிறது தான் வந்து டாப் மார்க்காக இருந்திருக்கு அந்த டைமில் சரிங்களா. 2019 பார்த்தீங்க அப்படின்னா 180 தான் வந்து டாப் மார்க்காக இருந்திருக்கு சரிங்களா. இது எதுக்கு சொல்கிறேன்னா 300 மார்க்குக்கு சொல்கிறேன், 200 மார்க் இல்லை, 300 மார்க்கு 157 தான் 2015 டாப் மார்க்கு, 180 ஆக்சுவலி 182 இல்லை இருந்தாலும் வந்து அவங்களுடைய மார்க் வந்து இன்டர்வியூவில் குறைஞ்சனால அவங்க டாப்பர் ஆகலை. ஸோ டாப்பர் பொறுத்த வரைக்கும் 180 மார்க் வந்து அவங்க வந்து டாப் மார்க்காக வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா. இதில் இந்த மீன்ஸ் எக்ஸாமில் சரிங்களா. ஸோ 300க்கு 150 157 தான் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட பாதி விட கொஞ்சம் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து பயங்கரமாக டாப் மார்க்னால் வந்து எங்கெங்கயோ ஃபுல் மார்க் எடுக்கணும் எல்லாத்துலேயும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லவே இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேள்வியும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஒன்று, அதில் முடிஞ்ச வரைக்குமான உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளெல்லாம் வந்து கிளியராக வந்து கொடுத்தணும், தெரியாத கேள்விகளை எப்படியாவது மேனேஜ் பண்ணி எழுதணும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த 150 எடுத்த டாப்பருக்குமே தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கும், எல்லா கேள்வியும் கண்டிப்பாக தெரிஞ்சிடாது, தெரிஞ்ச கேள்வியை பெஸ்ட்டாக எழுதிட்டு தெரியாத கேள்வியை முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணுறதுல தான் வந்து நம்முடைய மார்க் அப்படிங்கிறது வரப்போகுது சரிங்களா.
இருக்கீங்களா, ஸோ அதை நம்ப வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் அந்த டாப் மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன் சரியா. ரைட், அடுத்தது கட் ஆஃப். இப்போ நடக்கக்கூடிய 2022 நடக்கக்கூடிய குரூப் டூ மெயின்ஸில் வந்து எந்த அளவுக்கு எந்த மார்க்கை தானும் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த தடவை கண்டிப்பாக போஸ்டிங் அதிகமாக இருக்கும். போன தடவை இருந்ததை விடவே வந்து ஒரு 5 மடங்கு நமக்கு வந்து போஸ்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணாலுமே இதில் வந்து நமக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டாப் மார்க்குங்கிறது 157, இப்போ 180. ஸோ இந்த தடவை இன்னும் கூட கொஞ்சம் எகிரலாம் சரிங்களா. அதெல்லாம் வேணாம் நமக்கு. பொதுவாக நம்ம எவ்வளோ டார்கெட் வச்சு நம்ம எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 150 மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் சரிங்களா. உங்களுடைய டார்கெட் வந்து ஒரு 150 பாதிக்கு மேலே நீங்கள் நம்ம வந்து போயிடணும், 50% மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கவனம் செலுத்திடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து ஒரு 130 மேலே எடுத்த எல்லாருக்குமே கூட ஓரளவுக்கு கிடைக்கும் சரிங்களா. போன தடவையே வந்து இந்த லாஸ்ட் 2019 வந்து 150 மேலே இருக்கக்கூடிய ஒரு பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு தான் கட் ஆஃப் அதிகமாக வரும். ஸோ அவங்களுக்கு 150 மேலே இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இந்த தடவையும் வந்து 150 மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய டார்கெட் ஒரு 150 மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ரைட், ஸோ அடுத்தது இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எப்படி என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி பயப்படுவீங்க. ஸோ இன்டர்வியூ முதல்ல எல்லாருக்குமே கூப்பிட மாட்டாங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டூ போஸ்டிங்கில் 1:2 தான் கரெக்டாக அந்த டாப் மார்க்கில் தான் கூப்பிடுவாங்க. ஒரு 250 பேருக்குள்ளே தான் வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் கேள்விகள் வந்து இருக்காது. நிறைய கேள்விகள் சிம்பிளாக இருக்கும், சில கேள்விகள் உங்களுக்கு ஃபேக்சுவலாக இருக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. மெயினாக ஒரு விஷயம்லாம் நம்ம வச்சுக்கணும். ஸோ எக்ஸாமில் முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்டியை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ எதுக்கும் வந்து நம்ம வந்து பொய் சொல்கிறதோ இல்லை வந்து நம்ம வந்து நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களை ஏமாற்றணும்னு நினச்சி ஏதாவது பண்ணுறதோ அது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு தெரியலன்னா தெரியலனே சொல்லுங்கள். அதனால் தவறே இல்லை. நிறைய பேருக்குலாம் வந்து தெரியல, நிறைய கேள்விகளுக்கு தெரியலன்னு சொன்னவங்களுக்கு நல்ல மார்க் கூட விழுந்துருக்கு சரிங்களா. நீங்கள் ஒரு ஆனஸ்டாக பதில் சொல்கிறீங்க, பொய் சொல்லாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய ஆனஸ்டி. நேர்மையாக இருக்கீங்களா, மற்ற விஷயங்களாம் எப்படி நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, அவங்களுடைய ஐ கான்டாக்ட் எப்படி வச்சு பேசுகிறீங்க, இந்த மாதிரியான உங்களுடைய மேனரிசம் உங்களுடைய மற்ற விஷயங்களில் தான் வந்து அங்கே மெயினாக வந்து பார்ப்பாங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் உங்களுடைய மைண்ட் பவரெல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணிட்டாங்க, ஃபிலிம்ஸில் மீன்ஸில் செக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஹானஸ்டியாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, அது மட்டும் மெயினாக கடைப்பிடிங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக வந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னா, உங்களுடைய சொந்த ஊர். இப்போ நீங்கள் வந்து சேலம் மாவட்டம் அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. தூத்துக்குடி மாவட்டம்னா அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஓவராலாக, இந்தியா பேஸ் பண்ணி ஓவராலாக, அது மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அக்ரியா, ஸோ அந்த டிகிரி ஓரியன்டாக வந்து அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கேட்கலாம். நீங்கள் படித்த டிகிரி ஓரியன்டாக கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த ஒரு ஒன் வீக்கில் என்னென்ன விஷயங்கள் பெருசாக போயிட்டுருக்கோ அது பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய ஹாபீஸ் என்ன, நீங்கள் என்ன கேம் விளையாடுவீங்க, அந்த மாதிரி சம்திங் வந்து நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அதில் போயிட்டு நீங்கள் பண்ணாத விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் புக்கே படிக்காமல் புக்கு படித்தா மென்ஷன் பண்ணால் அதை வந்து நீங்கள் என்னென்ன புக்கெலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ அங்கே ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அல்லது எதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில் அங்கே கொடுக்கலாம். அல்லது அங்கே கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது போது அந்த மாதிரி பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உங்களால் நல்ல மார்க் எடுத்துட முடியும். அண்ட் எல்லாத்துக்குமே உங்களால் ப்ரெசண்ட்டாக வந்து நல்ல ஒரு ப்ரெசண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லாமே தெளிவாக சொல்லிட்டே நினைக்கிறேன். ஸோ இந்த குரூப் டூ மெயின்ஸ் தான் எல்லாருமே பார்த்து இது பண்ணிட்டு இருப்பீங்க. குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக்கை வந்து சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, கரண்ட் இஷ்யூஸ்ங்கிறது இந்த டாப்பிக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் சரிங்களா. ரைட், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு 23 டாபிக்ஸ், இந்த 10+ டாபிக்ஸ், இந்த 15+ டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ்க்கு மொத்தமாக அது ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. அதுதான் மெயினான விஷயமே. அது ஒரு 5-2 ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தால் ஒரு 5 பேஜுக்குள்ளே இருக்கும், பெரிய டாப்பிக்காக இருந்தால் ஒரு 10 பேஜ், 12 பேஜ் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு 5-10 பேஜுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு டாப்பிக்கும், இந்த 23 டாபிக், இந்த 15 டாபிக், வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 5-10 பேஜுக்குள்ளமான கண்டென்ட், அதுக்கு தெளிவான எப்படிலாம் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாமில் என்னென்ன டாபிக் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க ஓவரால் அதை கவர் பண்ணி ஒரு 5-10 பேஜ் அளவுக்கான கண்டென்ட்டை ரெடி பண்ணுங்கள். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இப்போ சம்மந்தமான இப்போ ரீசெண்டாக என்ன விஷயங்கள் அந்த டாப்பிக்கில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அப்டேட் பண்ணி அதை ரெடி பண்ணுங்கள் சரிங்களா. இதை ரெடி பண்ணி அதை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்கள், நிறைய டைம் ரிவைஸ் பண்ணி அது ஒரு இன்டர் எப்படி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இதை நீங்கள் திருப்பி பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஒன்றே நீ இதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுங்கள், அதை கரண்ட் டேட்டாவை மிக்ஸ் பண்ணுங்கள், அதை திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் ஒரு 10 times, 12 times, 10 times, 20 times, 30 times, ஒரு 50 கூட நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து தேரி எழுத போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு மைண்டில் இருக்கோ அதை பொறுத்தா நம்மளால் வேகமாக எழுத முடியும். ஸோ அவ்வளோ டைம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அண்டு வந்து அது ஓரியன்டாக ஒரு ஷார்ட் நோட் கையில் வச்சுக்கோங்க, அந்த டேட்டா பேஸ் பண்ணி ஷார்ட் நோட் வச்சுக்கோங்க, அது வந்து திருப்பி எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அது ரிலேட்டட் ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸு, ஷார்ட் நோட்ஸு, அது திருப்பி ரிவைஸ் பண்ணுறது, அண்டு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸு, அதில் வந்து உங்களுக்கு டைமிங்குள்ளே முடிக்கிற அந்த விஷயங்கள், இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ அது ஓரியன்டாக நம்ம வீடியோ சேனலில் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. ரைட்,
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.